வணக்கம் நிபாஸ் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீசெண்டா ஃபால் ஆர்மி வாம்னு ஒரு பெஸ்ட் இந்தியாக்குள்ள என்ட்ராய் மெய்ஸ் காட்டன் சுகர்கேன் இருக்கிற எல்லா கிராப்பையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்துச்சு. அது ஃபார்மர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இன்னமும். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப இந்த COVID-19 அவுட் பிரேக் இடையில ஜைலல்லா ஃபாஸ்டிட்டோடா அப்படின்ற ஒரு பிளான் பேத்தோஜன் சைலண்டா வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன, அது இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு எப்படி ஃபியூச்சர் த்ரெட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜைலல்லா ஃபாஸ்டிட்டோட வந்து ஒரு பாக்டீரியல் பேத்தோஜன் அண்ட் இதோட ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கான்னு நம்பப்படுது. இதை ஃபஸ்ட்டு எங்கே டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 2013 இட்டாலியில் புங்காலியா அப்படின்ற ஒரு இடத்துல ஆலிவ் மரத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 230,000 மரங்கள் அங்கே அழிஞ்சிருச்சு. 2 இயர்ஸில் இட்டாலி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி 2015 ஃப்ரான்ஸில் ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி அண்ட் ஸ்பெயினில் 2016 ரிப்போர்ட் பண்ணாங்க. இது ஏன் இவ்வளோ சிவியர்னு பார்த்தீங்கன்னா, இது அட்டாக் பண்ண ட்ரீஸ் எல்லாமே ஏசிம்டாட்டிக்காகவே தான் இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து யூரோப்பியன் அண்ட் மெடிட்டேரியன் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் வந்து இந்த பேத்தோஜன் யூரோப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூகே வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் அண்ட் காஃபி கட்டிங்ஸ் இம்போர்ட் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனை பொறுத்தளவுக்கு ஸ்பெயின், கிரீஸ், இட்டாலி இந்த 3 கண்ட்ரிஸ் வந்து ஆலிவ் ப்ரொடக்ஷனில் டாப்பில் இருக்குது. அண்ட் இவங்க 95% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க யூரோப்பியன் யூனியனில். அண்ட் இந்த பேத்தோஜன்னால் 14.8 பில்லியன் யூரோ இன் நெக்ஸ்ட் 50 இயர்ஸில் இவங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பேத்தோஜனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜைலம் செல்ஸை டேரெக்டாக அட்டாக் பண்ணி வாட்டர் அப்டேக்கை ஸ்டாப் பண்ணும். அண்ட் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ்டு பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ண ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் முக்கியமாக சாப் ஃபீடிங் இன்செக்ட்ஸ் அதாவது சாறு உறிஞ்சிகள் மூலியமாக முக்கியமாக ஸ்பிட்டில் பக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வெக்டர் மூலமாக இது டிரான்ஸ்மிஷன் ஆகும். இதோட ஹோஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செர்ரி, கிரேப்ஸ், காஃபி, ப்ளம்னு கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்பீசிஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ இந்த பேத்தோஜன் யூரோப்பியன் யூனியனில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா டே பிஃபோர் எஸ்டே சைனாவில் ரிப்போர்ட் ஆயிருக்குது. இந்தியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ராஜஸ்தான் தான் ஆலிவ் பிளான்டேஷனில் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் இப்போ இந்த பேத்தோஜன் உள்ள என்ட்ராச்சுன்னா ஆலிவ் மட்டும்தான் இன்ஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே ஆப்பிரிக்கன் அண்ட் அமெரிக்கன் கான்டினென்ட்ஸில் கிரேப்ஸ் அண்ட் காஃபி பிளான்டேஷன் இது டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டில் டேட் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனால் யூரோப்பியன் யூனியன் பொறுத்தளவுக்கு ஜிங்க், காப்பர் அண்ட் சிட்ரிக் ஆசிட் கலந்த ஒரு காம்பவுண்ட் ரிசர்ச்சில் இருக்குது. ஆனால் அது அந்தளவுக்கு ஃபேவரபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபார்மர் இன்கம் டபுளிங் பண்ணுறது 2022 ஒரு கோல் போஸ்ட் ஆச்சிருக்காங்க. அண்ட் இந்த COVID-19 லாக்டவுனால் அது 2025 எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பேத்தோஜனை உள்ளே சேர்ந்து என்ட்ரி ஆச்சுன்னா அது இந்தியா எப்படி ஃபேஸ் பண்ணுன்னே தெரியாது. ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக அமைய இது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு நான் கலெக்ட் பண்ண ரெஃபரன்ஸ்லாம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், சலி பேஸ்னு ஒரு இன்ஸ்டா மீம் பேஸ் டிக்டாக் சேலஞ்ச் நடத்துகிறாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அதில் கலந்துக்குங்க, வின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் சப்டைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.